अोग्य पुषाज आई दुर्लभ नौ ई अन्वयम इन अन्वय वी कैन सी द्लोक मीनिंग एलाब्रेट अन्वय अमंत्र அக்ஷரம் ந அஸ்தி, அனதம் மூலம் நிதி அயோகியா புருஷா நிதி திரஜக நௌ ஐ வி மீனிங் இன் தமிழ் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகமானது கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு விலங்கும் கடவுளால் படைக்கப்பட்டது எதுவுமே யூஸ்லெஸ் அப்படின்றது கிடையாது எல்லாமே யூஸ்ஃபுல் தான் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல் தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றதில் வித்தியாசம் இருக்குது யார்கிட்ட வித்தியாசம் அது கூட அந்த மனிதர்கள்கிட்ட இல்லை அந்த மனிதர்களை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற மற்ற மனிதர்கள்கிட்ட இருக்குது அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லைன் அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி இப்போ அக்ஷரங்கள் இருக்குது நம்ம சமஸ்கிருதத்திலே பார்க்குறோம் அ உ ஆஇ உகாவம் ஸ்வராட்சராணி இருக்கு க வெஞ்சனாட்சரானி இருக்கு கா கி கி சம்யுக்தாட்சரானி இருக்கு இந்த அக்ஷரங்களில் எல்லா அக்ஷரத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு எல்லா அக்ஷரத்துக்குமே கூடிய ஒரு குவாலிட்டியானது இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு மந்திரம் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிறோம் அந்த ஸ்லோகத்துக்குள்ளே சில அக்ஷரங்கள் இருக்குது சில அக்ஷரங்கள் இல்லை அக்ஷரங்கள் இல்லாதது அந்த அக்ஷரங்களினுடைய தப்பி இல்லை அந்த அக்ஷரத்தை எழுதுறதுக்குன்னு ஒரு ரிஷி இல்லாமல் போயிட்டார் ஒரு கவி இல்லாமல் போயிட்டார் நான் சொல்கிறது புரியறதா உங்களுக்கு இங்கே பாருங்க அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா அக்ஷருக்கு அக்ஷரங்களுக்குமே மந்திரமாகக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கு ஆனால் அது ஏன் ஆகலை அந்த அக்ஷரத்தை மந்திரமாகக்கூடியதுக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் போயிட்டார் அடுத்த லைனில் பாருங்கள் நாஸ்தி மூல மனௌஷதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளால் ரொம்ப ஈஸியாக இதை பார்க்க முடியும் நாஸ்தி மூலம் மனௌஷதம் அப்படின்னா மூலம் ஒரு ரூட் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா இப்போ வேரெல்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் நிறையோ செடிகளுடைய வேரெல்லாம் இருக்குது நம்ம இப்போ சாதாரணமாக ரோட்டில் போயின்னு இருக்கும்போது நிறைய செடிகள் எல்லாம் ரோடோரமாக வளர்ந்துருக்கு இப்போது சாதாரணமாக ஒரு ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனோம்னா அவருக்கு ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னோன்னா அவர் என்ன சொல்வார் இந்த செடியை சாப்பிடுங்க இதை எடுத்து பிரித்து அரைச்சி சாப்பிடுங்க அப்படி சொல்லுவார் இந்த ரூட் இந்த வேரை எடுத்து கரைச்சி குடிங்க அப்படி சொல்லுவார் இது மாதிரி நிறைய செடிகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக வாசலில் நிறைய செடிகள் வளர்ந்துருக்கோம் நம்ம என்ன இருப்போம் அந்த செடி ஏதோ வளர்ந்துருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கிள்ளி போடுவோம் ஒரு நாள் அந்த சித்த மருத்துவர் நம்ம வீட்டு பக்கமாக வர்றார் அப்படின்னா நம்ம அந்த செடியை எடுத்து பிடுங்குறோம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட வந்து என்ன சொல்வார் சார் என்ன சார் இதை போய்ட்டு எடுக்கிறீங்க இதுதான் சார் இந்த நோய்க்கான மருந்தே நமக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த செடி வந்து ஏதோ ஒரு பயன் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அப்போது இந்த அர்த்தத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாஸ்தி மூல அனோஷம் அப்படின்னா எல்லா செடிகளுக்குமே எல்லா வேர்களுக்குமே ஔஷதம்னு சொல்லக்கூடிய மெடிசன் ஆகக்கூடிய சக்தியானது இருக்குது ஆனால் அதை எடுத்து சொல்கிறவங்க இல்லை புரியிறதா அப்போ எல்லாத்துக்குமே அந்த குவாலிட்டி இருக்குது அடுத்தது அயோக்கியா புருஷா நாஸ்தி அயோக்யா அப்படின்னா எப்படி பிரிக்கணும் ந யோக்கியா அயோக்யா இதை வந்து நஞ்சு தத்புருஷ சமாசகா அப்படி சொல்லுவாங்க இப்போ அயோக்யா அப்படின்னா யோகியகானா என்னது இதை இவனால் செய்ய முடியும் சொல்கிறோமா இல்லையா இந்த வேலையை இவனால் செய்ய முடியும் அப்படின்னா அவனை யோகியகா அப்படி சொல்கிறோம் இல்லை சார் இல்லை சார் இவனால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா ந யோகியா அயோக்கியகான்னு சொல்லிடுறோம் இல்லையா இந்த கவி என்ன சொல்கிறார் அயோக்கியா புருஷஹா நாஸ்தி இந்த உலகத்தில் படைக்க இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே யோக்கியா தான் யாராலையும் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்றதெல்லாம் கிடையாது அப்போது சில பேர் நம்ம பார்க்குறோமே சில பேர் நம்ம பார்த்த உடனே ஆ என்னப்பா எதுவுமே பண்ண மாட்டேன்றியப்பா அப்படி நம்ம சொல்கிறோமே அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் கிடையாது அவனை நீ செய்யின்னு ஒருத்தர் சொல்லி தூண்டி விடலை அப்போது தூண்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் எல்லாத்துக்குமே எப்படி வந்து அக்ஷரங்களில் ஒரு அக்ஷரத்துக்கு வந்து மந்திரம் ஆடுறதுக்கு ஒரு சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதை எழுதுறதுக்கு ஆள் இல்லையோ அதே மாதிரி எப்படி எல்லா செடிகளுக்குமே வந்து ஒரு மெடிசன் ஆடுறதுக்கு சக்தி இருக்குது ஆனால் அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மருத்துவர் இல்லாமல் போயிட்டேரும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு தெம்பான ஆட்கள் தான் ஆனால் யார் இங்கே இல்லை இங்கே துர்லபக துர்லபகன என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி யார் ரொம்ப கம்மின்னா எடுத்து சொல்கிறவங்க ரொம்ப கம்மி அப்போது எடுத்து சொல்கிறவங்க இல்லாததுனால சில பேரால் சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாதுன்னு நினச்சென்றோம் ஆனால் உண்மையில் அது மாதிரி கிடையாது இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுவிங்களா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சரி இப்போது அபியாச பிரஷ்னாக எக்ஸசைசஸ்குள்ளே வரலாம் இப்போ ஃபஸ்ட்டு அபியாச பிரஷ்னாக ஏக பதேன உத்தரத்தை ஏக பதேன உத்தரத்தை மீன்ஸ் ஆன்சர் இன் ஒன் வேர்டு கீதம் அக்ஷரம் நாஸ்தி இப்போ கீதிருஷம் அக்ஷரம் நாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் கீதம் அப்படின்னா எப்படிப்பட்ட அக்ஷரம் நாஸ்தி எப்படிப்பட்ட எழுத்துக்கள் இல்லை இப்போ இந்த இடத்துல கீதிருஷம்னு கொடுத்துருக்காங்க இப்போ கீதம்ன்றது என்ன லிங்கம் நபும்சகலிங்கம் இப்போ இந்த கீதிருஷ அப்படின்ற வேர்டே மூணு லிங்கத்துலேயுமே சொல்லலாம் புல்லிங்கத்தில் சொல்லும்போது கீதிருஷான்னு சொல்லுவாங்க ஸ்ரீலிங்கத்தில் சொல்லும்போது கீதிருஷி அப்படி சொல்லுவாங்க நபும்சகலிங்கத்தில் கீதிருஷம்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீதிருஷம் அக்ஷரம் நாஸ்தின்னு சொன்ன உடனே இந்த வேர்டுக்கான ஒரு ஆன்சர் தான் நம்ம போய் தேடப்படும் கீதிருஷம் அக்ஷரம் நாஸ்தி கீதிருஷமுக்கு ஏத்தா மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபும் சகலிங்கம் வேர்டு என்னதுன்னு பார்க்கும்போது அமந்திரம் புரியறா அப்போது அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தின்னு முதல் லைன்ட்ருக்கா இல்லையா ஸ்லோகத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த அமந்திரம் அப்படின்ற வேர்டை எடுத்து அந்த கீதிருஷம்கு சப்ஸ்டிட்யூட்டாக போட்டுடணும் என்ன ஆன்சர் இன் ஒன் வேர்டு தானே அந்த ஒரு வேர்டை மட்டும் நம்ம போட்டால் போதும் அப்போ இதனுடைய என்னது கீதம் அக்ஷரம் நாஸ்தி அமந்திரம் ஔஷதி யுக்தம் ஔஷதி யுக்தம் இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னது ஔஷதி யுக்தம் அப்படின்னு சொல்லி நபும்சகலிங்கத்துல கொடுத்துருக்காங்க கிம் அப்படின்றது என்னது நபும்சகலிங்கம் கிம் சப்தா நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனத்தில் வருது கிம் கே காணி அதில் கிம் ஔஷதி கிம் அஸ்தி அப்போ கீ மேலே போகிறோம் மேலே அந்த ஸ்லோகாவில் போகும்போது மூலம் ஔஷதம்னு கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் அந்த மூலம் அப்படின்ற அந்த வேர்டை தான் எடுத்துக்கணும் சரியா அந்த மூலம் அப்படின்ற வேர்டு என்னது அதே மாதிரியே மூலசப்தா அந்த பும்சக்கலிங்காக பிரதம விபக்தி ஏகவச்சனம் அதுலேருந்து அதை எடுத்துக்கிறீங்க அதை எடுத்துட்டுன்னா இங்கே ஔஷதியுக் கிம் அதி ஔஷதியுக் மூலம் அஸ்தி அந்த மூலம்ன்றவ்டு தான் இங்கே போடணும் அடுத்தது பூர்ண வாக்கிய உத்தரத்தை சம்சாரே கீதா புருஷா நபதி சம்சாரே அப்படின்னா இந்த कीदृशः पुरुषः न अस्ति எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க எப்படிப்பட்ட இப்போ கீதா புருஷஹா அப்படின்னு அவங்க புல்லிங்கத்திலையே கொடுத்ததுனால நம்போ புல்லிங்கத்தில் அதே மாதிரி ஒரு வேர்டு இங்கே பார்க்குறோம் கீதா புருஷா நாஸ்தி அயோக்கியா அயோக்கியான்றது அகைன் இதில் எப்படி இருக்குது புல்லிங்கமாகவே இருக்குது கீதிருஷான்றது என்னது புல்லிங்கம் அப்போது கீதா புருஷா நாஸ்தி அயோக்கியா புருஷகா நாஸ்தி இது ஆன்சர் ஒன் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாகவே எழுதணும் சரியா அடுத்தது அஸ்மின் இந்த உலகத்தில் யார் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்லோகத்தில் யார் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க எடுத்து சொல்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க எடுத்து சொல்கிறவங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல என்னது யோஜகா அப்போது அஸ்மி கா துர்ல க அப்படின்றது என்னது புல்லிங்கம் சரியா அப்போ அஸ்மிசாரே கா துர்லபா அப்படின்னு கேட்டதுனால அஸ்மிசாரே யோஜக துர்லபா புரியிறதா அடுத்தது எதா நிர்ஷம் பிரஷ்னான் உத்தரத்தை யோகியா இடசிய விலோம பதம் ஸ்லோகாத்து சித்வா லிக்கத்தை யோகியா அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு விலோம சப்தம் ஆப்போசிட் வேர்டு ஸ்லோகாத்து சித்வா லிக்கத்தை ஸ்லோகத்திலேருந்து எடுத்து எழுது அப்படி சொல்றான் இப்ப யோகியா அப்படின்ற வேர்டுக்கு விலோம பதம் ஆப்போசிட் வேர்டு என்னது மேலே போனோம்னா முதலில் நம்ம பார்த்தோம் அயோக்யா இங்க இருக்க பாருங்க அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலம் ஓஷதம் अयोग्य न योग्य हा अयोग्य हा अपन का आपोसिट ने दे अयोग्य हा चलिया अर्थ दे दुखे न लब्धुम शक्य इत्यर्थे स्लो किम पदं प्रयुक्तं दुखे न लब्धुम शक्य हा अपन दुखे न लब्धुम शक्य हाने नर्तों कट्टे தேடி பார்க்குறாங்க ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா எடுத்து சொல்கிறவங்க கிடைக்கலாங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கிடைக்கல அது மாதிரி இல்லை ரொம்ப தேடிட்டேன் சார் கிடைக்கவே இல்லை இது மாதிரி அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வேர்டு அதுதான் துக்கேன லப்தும் சக்தியா அப்படின்ற வேர்டு புரியறதா இது ஸ்லோகத்தில் எங்கே போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்லோகத்தில் அது மாதிரி வேர்டு பார்க்கும்போது இப்போது அயோ செகண்ட் லைனில் பாருங்க அயோகியா புருஷா நாஸ்தி யோஜகத்திறபது துக்கேன புரியிறதா துர்ல அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்தது எதா நிர்ஷம் பிரஷ்னான உத்தரத்தை மூணாவது கொஸ்டின் பாருங்க அனௌதம் மூலம் இனையோ பதையோ கம் விஷேஷண பதம் நம்ம நேற்றே பார்த்தோம் விசேஷண பதம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் புரியிறதா அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது இப்போ இந்த லைனை பாருங்கள் அனௌஷதம் மூலம் இதில் மூலம் அப்படின்றது விசேஷம் அனௌஷதம் அப்படின்றது விசேஷனம் புரியறதா விசேஷனம்னா அட்ஜெக்டிவ் சரி இப்போது ஃபோர்த் கொஸ்டின் அயோக்கியா புருஷா நாஸ்தி அவனே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துடான் இத்தியஸ்மின் வாக்கிய கிம் கிரியாபதம் இந்த சென்டென்ஸில் வேர்பு எதுன்னு கேட்குறான் கிரியாபதம் மீன்ஸ் வேர்பு கருத்திருப்பதம் மீன்ஸ் சப்ஜெக்ட் இப்போ அயோக்கியா புருஷா நாஸ்தி அப்படின்றதுல கிரியாபதம் நாஸ்தி எதனால் நாஸ்தி தான் கிரியாபதம்னு சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் அயோக்யா அப்படின்றது ஒரு நவுனு புருஷா அப்படின்றது உனது ஒரு நவுனு நாஸ்தி அப்படின்றது ந அஸ்தி நாஸ்தி இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா அஸ்தாத்து லட்லாரா பிரதமபுருஷா ஏகவச்சனம் அஸ்தி ஸ்தா சந்தி சொல்கிறோமா இல்லையா அப்போ அஸ்தின்றது இருக்கிறது நாஸ்தி அப்படின்னா இல்லை ந அஸ்தி நாஸ்தி புரியிறதா அப்போ அதுதான் கிரியாபதம் அயோகிய புருஷா நாஸ்தி இத்தின் வாக்கே கம் கிரியாபம் நாஸ்தி இது கிரியாபதம் சரியா இப்போ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அபியாச பிரச்சனாகவே நீங்கள் எக்ஸசைஸாக எழுதிட்டு வந்து நாளைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் சரியா இப்போ அடுத்த ஸ்லோகம் அப்படியே பார்த்துடலாம் சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா உதயே சவிதா ரக்தாக ரக்தாஸ்தமையே ததா இப்போது இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் எப்படி இதை வந்து அற்புதமான ஒரு ஸ்லோகம்னு சொல்கிறோன்னா இப்போது நம்ம இருக்கோம் சில நேரங்களில் நமக்கு சந்தோஷம் வரும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறோம் அதே நமக்கு ஒரு துக்கம் வரும்போது ஓன்னு உட்காந்து ஆகறோம் இல்லையா இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் மகான்கள் எப்படி இருப்பாங்க சரியா அதை எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறாங்க வாங்க ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐ ரீட் த ஸ்லோகா லிசன் சம்பத்தவுச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா उदये सविता रक्तः रक्तश्च अस्तमये तथा इप्पो पदच्छेदः स्प्लिटिंग द वर्ड्स संपत्तौ संपत्तौ अब्डिंद्रது सप्तमी विभक्ति एकवचनं संपत्ति अब्डिंद्र शब्दः च अव्ययम् विपत्तो सप्तमी विभक्ति एकवचनं ச அவ்யம் மகதாம் ஏகரூபதா உதயே சவிதா இப்போ சவிதான்றது யார் அப்படின்னா சூரியா சூரியகா அப்படின்ற ஒரு வேர்டு சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வேர்டுக்கு நிறைய பரியாய பதங்கள் இருக்குது ரவிஹி பாஸ்கரஹா திவாகரகான்லாம் சொல்லிகிட்டே போவோம் அதில் ஒரு வேர்டு தான் வந்து சவிதா சரியா ரக்தா உதயே சவிதா ரெட்டின் கலர் சரியா ரஷ் அஸ்தமயே தத்தா ரே அதே ரெட்டு தான் அஸ்தமயே அஸ்தமயேனா செட் ஆகும்போது சரியா இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா அதை பார்க்கலாம் முதல்ல மகதாம் சம்பத்தௌ விபத்தௌச்ச ஏக ரூபதா பவதி யா சவிதா உதயே ரக்தா பவதி ததாச்ச அஸ்தமயே ரத்தம் பவதி என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்ஸ் பார்க்கலாம் இப்போ ஒரு மனிதன் சாதாரண மனிதன் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க ஒரு சந்தோஷம் வந்து என்ன பண்ணிடுறோம் நல்ல சந்தோஷமாக கொண்டாடிடுறோம் ஒரு துக்கம் வந்தா ஆஞ்சி ஓஞ்சிடுறோம் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்கும் இப்போ நம்ம மகான்கள் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு மகான் நல்ல ஸ்காலர்கிட்ட அப்படி சொல்றாங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் போகிறோம் அவர்கிட்ட சொல்றோம் அப்படியாப்பா சின்னதாக ஒரு வருத்தப்படுறேன் விட்டுடுறேன் அப்போ அவங்க இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எப்படி பார்க்குறாங்க ஏக்கரூபத்தா ஒரே மாதிரி பார்க்குறாங்க சந்தோஷம் வந்தால் பெருசாக கொண்டாடுறதும் இல்லை துக்கம் வந்தால் ஓனாகிறதும் இல்லை எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோமா இல்லையா சூரியன் ஆனவர் என்ன பண்ணுறார் காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்கு உதயமாகும் போது நல்ல ஒரு அருணோதயம்னு சொல்கிறோமா இல்லையா நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்காரா இல்லையா இப்போது இங்கிருந்து கிளம்புற கிளம்பி கடகட கடகட நல்லா மேலே வளர்ற நிறையோ சக்திகளை கிரணங்களை கொடுத்துட்டே வர்றார் மத்தியானம் மாறுது சாயங்காலம் மாறுது இப்போ சாயங்காலம் ஆகும்போது அந்த சூரிய பகவானுக்கு தெரியும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம திருப்பி அஸ்தமனமானது ஆக போகிறோன்னு அஸ்தமனம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுறார் அதே உதயமாகும் போது என்ன ஒரு அருணோதயத்தில் என்ன ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே காட்சி கொடுத்தோ அதே மாதிரியே தான் அஸ்தமனத்தும் போதும் இருக்க பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி தான் மகான்களும் இருக்காங்க இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் நம்ம என்ன இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரே மாதிரியே இருக்கணும் சரியா இப்போது அபியாச பிரசனாக அதுக்குள்ளே போகலாம் கஹா உதயே ரக்தா பவதி கஹா உதயே ரக்தா பவதி கஹா கிம் சப்தா புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனத்தில் கொடுத்துருக்கான் அப்போ இதே மாதிரியே ஒரு ஆன்சரை நீங்கள் அங்கே போய்ட்டு பார்க்கணும் கஹா உதயே ரக்தஹா பவதி இப்போது இந்த இடத்துல சம்பத்த ஊச்ச விபத்த ஊச்ச மகதாம் ஏக ரூபதா உதயே சவிதா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உதயேன்னு இருக்குது அந்த உதயன்ற வேர்டு இங்கேயும் இருக்குது இப்போ இந்த இடத்துல சவிதா சவிதாரௌ சவிதாரஹா இதுதான் சப்தம் புரியறதா அப்போ அந்த சவிதா அப்படின்ற வேர்டு அதே மாதிரியே புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவசனம் அப்போ கதையே ரவதி சவிதா உதயே ரீ சர்வஸ்மின் காலே கேஷாம் ஏகரூபதா भवति எல்லா நேரங்கள்லையும் யார் வந்து ஒரே மாதிரியே இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மகான்கள்னு பார்த்தோம் அப்போது சர்வஸ்மின் காலே மகதா அந்த கேஷாம்ன்றது இருக்குது இல்லையா அந்த வேர்டை எடுத்துட்டு மகதாம் அப்படின்ற வேர்டை இன்சர்ட் பண்றோம் ஏகரூபதா பவதி மகதாம் கதா ஏகா பவதி அர்த்தங்கள் என்ன கேட்குறான் மகான்கள் எந்த நேரங்களில் ஒரே மாதிரியே இருக்காங்க சம்பத்தவுச்ச விபத்தௌச்ச சம்பத்தி நல்ல சந்தோஷமா இருக்கும் போது விபத்தி அவங்களுக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயங்கள் நடக்கும் சரியா அப்போ சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச இந்த மகதாம் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா இந்த கதான் இருக்கு இல்லையா இந்த வேர்டு எடுத்துட்டு சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச அப்படின்ற வேர்டு போட்டுட்டு மகதாம் ஏகரூபதா भवति பவதி அப்படின்ற அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம் அடுத்தது உதய காலே அஸ்த சமயேச்ச சவித்துஹு வர்ணகா கீதிருஷா பவதி உதய சமயே உதய காலே மீன்ஸ் வாட் சன்ரைஸ் ஆகும்போது அஸ்தமயே சன்செட் ஆகும்போது ரெண்டு நேரத்துலேயும் சவித்துஹு வர்ணகா சவித்துகு வர்ணமே சூரியசிய வர்ணகா சஷ்டிய பக்தியில் கொடுத்துருக்கான் சவித்துஹு வர்ணகா கீதா எப்படி இருக்கும் எப்படி பட்டது அப்போது இப்போ கீதிருஷான் அந்த புல்லிங்கத்தில் இருக்கிறதுனால இதே மாதிரி வேர்டு அங்கே இருக்குது எந்த வேர்டு இருக்குது ரக்தஹா உதயே சவிதா ரக்தஹா ரத்தச்ச அஸ்தமையே தச்சா சொல்லிருக்காங்களா இல்லையா அப்போ அந்த ரக்தஹா அப்படின்ற வேர்டை நம்ம எடுத்துக்கணும் சரியா அப்போது இந்த இடத்துல உதய காலே அஸ்தமயேச்சா சவித்துஹூ வர்ணகா கீதிருஷா பவதி இந்த உதய உதய காலே ச சவித்து ஹூ வர்ணகா இந்த கீதிருஷா அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு ரக்தஹா அப்படின்ற வேர்டை இன்செர்ட் பண்ணணும் நீங்கள் அதில் ரக்தஹா அப்படின்ற எழுதி பவதி அப்படின்னு போட்டுடணும் சரியா அடுத்தது மூணாவது யதா நிர்தேஷம் பிரஷ்னானு உத்தரத்தை ஆன்சர் அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உதயஹா இதி பதசிய விலோம பதம் கிம் வாட் இஸ் மின் பை விலோம பதம் ஆப்போசிட் வேர்டு சமானார்த்தக பதம் மீன்ஸ் சினோனிம்ஸ் சரியா இப்போது உதயஹா அப்படின்ற அந்த வேர்டுக்கு எது விலோம பதம் எது வந்து ஆப்போசிட் வேர்டு உதயஹானால் சன்ரைஸ் அப்போ இங்கிலீஷில் கேட்டால் நம்ம சன் செட்டுன்னு சொல்ல மாட்டோமா அதே மாதிரி இங்கே பண்ணும் உதயஹா அப்படின்னா அஸ்தமயே சரியா அஸ்தமயா அப்படின்றது அஸ்தமயே இப்போது அஸ்தமயா அப்படின்ற அந்த வேர்டு எடுத்துக்கோங்க அஸ்தசமயே இப்போது உதயஹா இது பதசிய விலோம பதம் அஸ்தசமயா அஸ்தமயா சரியா அந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது செகண்டு ரத்தஹா சவிதா இத்தனையோ பதையோகோ கிம் விசேஷண பதம் விசேஷண பதம் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் நம்ம ஏர்னையோ பார்த்துருக்கோம் இப்போது ரக்தஹா சவிதா இந்த ரெண்டு வேர்டில் எது அப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்கான் அப்ஜெக்டிவ்ன்றது எப்பயுமே என்ன பண்ணும் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் உதவும் சரியா நல்லா சொல்கிறதுக்கு உதவும் இப்போது இந்த இடத்துல ரெண்டு எது நவுனு சவிதா அப்படின்றது அப்படின்ற வேர்டை சொல்கிறது அதுதான் நவுனு அந்த சூரியனுடைய வர்ணம் அப்போ சூரியனை டிஸ்கிரைப் பண்ணுறது எது இந்த ரக்தஹா அப்படின்ற வர்ணகா அப்போ ரக்தஹா சவித்தஹா இது சவித்தால் எது வந்து அப்ஜெக்டிவ்வு எது விசேஷண பதம் ரக்தஹா தேர்டு ஸ்லோகாத்து சித்வா ஏக்கம் அவ்யய பதம் இப்போ இந்த ஸ்லோகத்துலேருந்து எதான ஒரு அவ்விய பதத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்கான் அவ்வய பதம்னா என்னது இன்டிக்ளைனபுள் அதை எதுவாகவும் மாற்றவே முடியாது இப்போ இங்கே பார்த்துல சம்பத்த உச்ச ச விபத்தை உச்ச இப்போ இந்த செலாம் இருக்குது இல்லையா இந்த ச அப்படின்றதெல்லாம் அவ்யய பதம் சரி வேற எங்கேயோ ஒன்று அவ்வய பதம் இருக்கா அவன் ஒன்று தான் கேட்டிருக்கான் ஒன்று ஒன்று நீங்கள் எழுதுனா கூட கடைசியில் பார்க்க ததா இருக்கு இல்லையா அதுவும் ஒரு அவ்வியய பதம் தான் அதனுடைய மீனிங் என்னது லைக் திஸ் சவுனுடைய மீனிங் என்னது அண்டு சரியா இப்போது லாஸ்ட்டு ஸ்லோகாத்தை சித்துவா ஏகம் அவ்யயபதம் பதம் லிக்கத்த நீங்கள் ஏதாவது ஒரு அவ்யயபதம் பதம் தச்சாவும் அப்படி அப்படின்னா ச அப்படின்ற அவ்வய பதம் எழுதலாம் சரியா இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய அபியாச பிரச்சனாக இதுக்கு பிஃபோர் ஸ்லோகத்தினுடைய அபியாச பிரச்சனாக இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தேங்க்யூ சில்ட்ரன் மீட் யூ அகேன் ஸ்ரீ குருபியோ நம